என் பேர் செந்தில்குமார், கூடலூர். முகமது நபி அவர்கள் இறந்து இன்னும் அவர்களை மண்ணு தின்ல, அவரோட ஆளுகள இன்னும் மண்ணுக்குள்ள அப்படி இருக்கு என்று முஸ்லீம் நண்பர் சொல்றதா கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையா? இது உண்மையா இருந்தா அவர் உடலை எடுத்து வெளியே வச்சு உலகத்துக்கு காட்டினா, இந்த உலக நாடுகளே ஏத்துக்கிறோம், அல்லாஹ் ஏத்துக்கிறோம், இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், நபிகள் அனைவரையும் நபிகள்மார் அனைவரையும் உடல் தின்னாதுன்றாங்க, இது பகுத்தறிவுக்கு உகந்ததா, இது ஆன்மீகமா அறிவியலான்ட்டு ஒரு இது சந்தேகம். சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாமிய நம்பிக்கையை பற்றி அவங்க அறிந்து வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எழுந்திருக்கிற கேள்வி, இஸ்லாமிய நம்பிக்கையில் உள்ளது என்னன்னு கேட்டால், உலகத்துக்கு வந்து இறைவன் மனிதர்களை படைச்சதுக்கு பிறகு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது சொல்லித்தருவதற்காக மனிதர்கள்லேருந்து சில பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிரத்யேகமாக தன்னுடைய தகவல்களை சொல்லி கொடுப்பார். அவர் உலகத்துக்கு வந்து மக்களிடத்தில் உரை நிகழ்த்துவார், இது மாதிரி இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிறான், நாங்கள் கையில் குரான் வச்சிருக்கிறோமே, இந்த குரான் கூட அப்படி ஒரு நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தான். குரான் என்பதே நபிகள் நாயகம் வழங்கியது கிடையாது, குரான் இறைவனிடமிருந்து நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்டு அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன செய்திகளுடைய தொகுப்பு தான் குரான் என்பது. இது மாதிரி ஏராளமான இறை தூதர்கள், இறைவனுடைய தூதர்கள் என்று இவர்கள் நாங்கள் சொல்லுவோம், உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது இஸ்லாமிய நம்பிக்கை. அந்த இறைவனுடைய தூதர்களாக இருந்தவங்க இறந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யப்படுவாங்கல்ல, அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவர்களுடைய உடலை மண் சாப்பிடாது, தீண்டாது, உடல் அப்படியே தான் இருக்கும், உள்ளுக்குள்ள அழுகாம எப்படி வைக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இருக்கும் என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. அப்போ இது இது உண்மையாக இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணுங்களேன், ஒரு நிமிஷத்தில் பிரச்சனை முடிஞ்சிருமே, இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கு, சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மொத்த உலகமே இஸ்லாத்தில் வைக்க வந்துடுமே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று, இந்த இந்த உண்மையை எடுத்து சொன்னால் உலகமெல்லாம் ஏற்றுக்கணும் சொல்கிறீங்கள, இந்த உண்மையை தூக்கி சாப்பிட்ற மாதிரி நூற்றுக்கணக்கான உண்மைகள் இருக்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மைகளோடு ஒப்பிட்டால், கண்ணுக்கு முன்னாடி காட்டக்கூடிய உண்மைகள் இருக்குல்ல, கண்ணுக்கு முன்னாடி சொன்னது அப்படியே நடக்குது, அப்போ இது கடவுள் சொன்னது தான், இறைவன் வார்த்தைகள் தான் அப்படின்னு இதை வச்சு நம்பிடுவாங்கன்னா, இதைவிட நம்புவதற்கு இதைவிட பலமான நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிற அதோடு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. இறந்துவிட்ட இறை தூதர்களின் உடலை மணல் சாப்பிடாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அற்பத்திலும் அற்பமானது. இந்த 21 நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்படுகிற அறிவியல் உண்மைகளே இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அது எப்போ சொல்லப்பட்டது? கிபி 6 திரும்ப குர்ஆன் இறக்கப்பட்ட காலம் என்பது, நபிகள் நாயகம் வாழ்ந்த காலம் என்பது கிபி 6 6 இந்த நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நூற்றாண்டுக்கும் அறிவியல் ரீதியாக எந்த ஒற்றுமையும் கிடையாது. அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், கோடி 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 எத்தனை கோடியை போட்டாலும் சரி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அறிவியலில் முன்னேறி இருக்கிறோம். அந்த காலத்தில் எந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் கிடையாது. அந்த நேரத்தில் இன்னைக்கு 21 கண்டுபிடிக்கப்பட்டு பெரிய ஆச்சரியமாக இவ்வளோ அற்புதமான விஷயம் என்று உலகத்துக்கு சொல்லப்படுறதையெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக குர்ஆன் போகிற போக்கில் பல இடத்துல சொல்லியிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய வலியை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள், உடலில் வலி ஏற்படுதுல, பல்வேறு விதத்தில் வலி ஏற்படும், எதையாவது ஒன்றை வச்சு நம்முடைய உடலில் அழுத்தம் கொடுத்தா உடம்புல வலி ஏற்படும், அல்லது ஏதாவது ஒரு பொருளை வச்சு அடிக்கணும்னு வச்சுக்குவோம், அதனால் கூட உடலில் வலி ஏற்படும், ஒரு நெருப்பை பற்ற வச்சு உடம்புல தீ கங்குகளை தூக்கி போட்டோம்னா அப்பவும் உடம்புல வலி ஏற்படும். ஆனால் இந்த வலிகளில் வித்தியாசம் இருக்கிறது, நெருப்பால் ஏற்படக்கூடிய வலி இருக்குதுல்ல, அந்த வலியை நம்ம உடம்பு எப்போ உணரும் என்று சொன்னால், உடலின் மேல் பகுதியில் தோல் இருக்குத, இந்த தோல் போர்த்தி இருக்கிற தோல் மேலே நெருப்பு படும் பொழுது தான் அந்த நெருப்பினால் ஏற்படக்கூடிய வலியை உங்களால் உணர முடியும். உடம்புல இருக்கிற தோலை பூரா உரிச்சிட்டோம்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு அறிவியல் பூர்வமாக உரிச்சி எடுத்துட்டு, உரிச்சி எடுக்கப்பட்ட தோல் உடம்புல கொண்டு போய் நீங்கள் நெருப்பை பற்ற வைக்கிறீங்க, பற்ற வச்சாலும் சும்மா சாதாரணமாக நிற்பார், அவருக்கு எந்த வலியுமே தெரியாது, உணரவே மாட்டார். அறிவியல் சொல்லக்கூடிய உண்மையாக உணர மாட்டேங்கிறார் அப்படின்னா, நெருப்பின் வலியை உஷ்ணத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய செல்களை இறைவன் இந்த தோளின் மேற்பரப்பில் தான் வைத்திருக்கிறான், விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் கண்ணுக்கு எதிராக ஒரு அனுபவ ரீதியாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா இருந்தால், தீ வச்சு குடிச்சுக்கிறாங்களே, நெருப்பு தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அது மாதிரி ட்ரை பண்ண ஆட்களை மருத்துவமனையில் போய் பாருங்கள், இலைய விரிஞ்சு படுக்க வச்சுருப்பாங்க, அறகுறையாக வெந்து வேகாமும் இருக்கிற ஆட்கள் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல முழுசாக வெந்து போன ஆட்கள் இருக்கிறாங்கல்ல,
அது மாதிரி தோல் முழுக்க கருகி போய் உடல் வெள்ளை வெள்ளேன்னு சதை மட்டும் இருக்கும். அப்படிப்பட்ட முழுசா தோல் கருகி போன ஆட்கள் ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் போது நீங்க போய் பக்கத்தில் உட்காந்து பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு கொடுமையா இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுறாரோ தெரியலையே. அவர்களோட சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பார், ஒரு வேதனையும் அவருக்கு இருக்காரு, எந்த துன்பத்தையும் உணர மாட்டார். ஏன்னு கேட்டால் தோல் முழுக்க உடம்பு விட்டு காலியாக போயிடுச்சு. அந்த தோல் உடம்புக்கு மேலே இருக்கும்போது தான் வெப்பத்தினுடைய வழியினை உடல் உணர்ந்து கொள்ள இயலும். இது சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு இடையில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. இப்போ பாருங்க, குரானில் இறைவன் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற நன்மைகள் தீமைகளை பற்றி சொல்லும் பொழுது, உலகத்தில் தவறு செய்த மனிதர்களுக்கு இறைவன் நெருப்பிலே தூக்கி போட்டு வேதனை செய்வான். அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பாக இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய குள்ளமா நலிஞ்சத்து துலூதுகும் பத்தல்லாகும் ஜுலூதன் ஹைரஹா. இது குரானில் சொல்லப்பட்டிருக்கிற அரபி வாசகம். இதற்கு என்ன பொருள்? நெருப்பில் போடப்பட்டவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக, வேதனையை உணர்வதற்காக புதிய புதிய தோள்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். ஏன் தோல் கரிஞ்சால் சதையில் வேதனை கொடுக்க வேண்டியதானே, சதை கரிஞ்சதுன்னா எலும்பில் வேதனை கொடுக்க வேண்டியதானே, ஏன் தோலை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பான் இறைவன்? ஏன்னா தோளில் தான் நெருப்பின் வேதனை அறிய முடியும். இப்படி நிறைய, இது சாம்பிள் தான் ஒன்று. கடலை பற்றி பேசுது, வயிற்றில் இருக்கிற கருவை பற்றி பேசுது. கடலில் இன்னைக்கு கூட நீங்கள் முக்கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு போய் பாருங்கள், கன்னியாகுமரியில் இருக்கிற 3 கடல்கள் சங்கமிக்கிறது. அரபிக்கடல் வருது, இந்திய பெருங்கடல் வருது, வங்காள விரிகடா வருது. போய் நல்லா குளிச்சுட்டு வாங்க, அந்த கடலில் ஏதாவது வித்தியாசம் தெரியுமான? வித்தியாசம் தெரியாது. ஆனால் அறிவியலாளர்கள் கடலை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஆராய்ச்சி செய்துவிட்டு கடலை பற்றி சொல்கிறாங்க, 2 கடல் சங்கமிக்கிறது என்று சொன்னால் நம்ம பார்வையில் சங்கமிக்குது, ஆனால் நிஜமாக சங்கமிப்பதில்லை. உண்மையில் அறிவியல் பூர்வமாக அங்கிருந்து ஒரு கடல் நீர் வருகிறது, இங்கிருந்து ஒரு கடல் நீர் வருகிறது, 2 கடல் நீரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுகிறது. ஆனால் ஒரு தண்ணீர் இன்னொரு தண்ணீருக்குள் கலந்து 3வது ஒரு தன்மையை அவைகள் அறைவது கிடையாது. ஒரு தண்ணி ஒரு ஒரு கிணத்துலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க, குளத்துலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க, ஏரியிலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க, அருவியிலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க, எல்லா டம்ளர் தண்ணியும் ஒரு வாளியில் போட்டு கலக்குங்க, தனித்தனியாக அடிக்குமா? அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து போயிடும். அதே இது ஒரு டம்ளரில் எண்ணெய் எடுங்க, இன்னொரு டம்ளரில் தண்ணி எடுங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க, எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக நிற்கும்ல. கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல எண்ணெயும் தண்ணியும் எப்படி கலக்காமல் ஒட்டிக்கிட்டு நிற்குமோ அது மாதிரி 2 கடல் ஒட்டி கொண்டுதான் இருக்குமே தவிர ஒன்றை ஒன்று கலப்பதில்லை. இந்த பக்கத்தில் உள்ள தண்ணியில் இருக்கிற அடர்த்தி, இதில் இருக்கிற உப்பு, இதில் இருக்கிற பண்புகள் அதில் இருக்காது, ரெண்டு வேற வேற விதமாகத்தான் இருக்கிறது என்று ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு இடையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை. இந்த அறிவியல் உண்மை 6வது நூற்றாண்டு வாழ்ந்தவங்களுக்கு தெரியுமா? ஒரு 50 வருஷத்துக்கு வாழ்ந்தவங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கே தெரியாது. 100 வருஷத்துக்கு வாழ்ந்தவங்க கற்பனையை பண்ணியிருக்க முடியாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரான் பேசுது, மரஜல் பஹ்ரைனி யல்தகியான், 2 கடல்கள் சங்கமிக்கின்றன, பைனஹுமா பர்சகுன் லா யபகியான், அவைகளுக்கு இடையில் கண்ணுக்கு புலப்படாத திரை ஒன்று இருக்கிறது, ஒன்றை ஒன்று மீறுவதில்லை. இப்போ இந்த விஷயம் கண்ணுக்கு முன்ன குரான் சொல்லிச்சு, அப்படியே விஞ்ஞானி சொல்றாரு, டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சு காட்டுறாரு. இதை விடவா பெரிய மேட்ரு வேணும்? இதை என்ன, நீங்க இறந்து போன நபிகளாயத்தை தோண்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்குவோம், அதுல கூட 1008 கருத்து வேறுபாடு வந்துவிடும். என்ன கருத்து வேறுபாடு வரும்? இதுதான் நபிகளாயமா என்னன்னு டவுட் இருக்குமா? அப்படி கூட சொல்லிவிடுவாங்க, வேற யாரையோ சித்தவர்த்தி கொடுத்து காட்டிவிட்டு நபிகள் ஆயிரத்து ஃப்ராட் பண்ணுறீங்க, அப்படி மக்கள் மறுத்து விடலாம். இதை மறுக்க இயலுமா? அறிவியல் பூர்வமாக டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அப்போ மறுக்க முடியாது. இப்படி 100 கணக்கான உண்மைகளோடு ஒப்பிடும் பொழுது நபிகள் நாயகத்தை அவர்களுடைய உடல் மண் சாப்பிட்டிருக்கிறதா இல்லையா என்பது ஒன்றுமில்லாத அற்பத்தில் அற்பமான ஒரு வாதம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால் நெசமாக உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான 1000கணக்கான சான்றுகள் இருக்கிறது. அதை நாங்கள் புத்தகங்களாக கூட அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம். திருமறை குரானில் ஒரு மொழிபெயர்ப்பை போட்டு இந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்துருக்கிறோம். சகோதரர்களுக்கு அதுக்குரிய பிரதி ஒன்றை கொடுக்க சொல்கிறோம். இன்ஷா நீங்கள் அதை படித்து பார்த்து உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று. 2வது என்னன்னா, இதை எடுத்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, சரி ஒன்று இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ற 2வது கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கு. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இடையில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் மதிக்கிற மிக முக்கியமான ஒரே தலைவர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்தை நேசிக்கிற அளவிற்கு
அவர்கள் மீது மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிற அளவுக்கு நான் என் தாயை கூட நேசிக்க மாட்டேன், என்னுடைய தந்தையை கூட நேசிக்க மாட்டேன், உலகத்தில் வேற யாரையும் அவ்வளவு நேசிக்க மாட்டோம். எல்லாத்தையும் விட எங்களுக்கு பெருசு நபிகள் ஆயமா, அப்படிப்பட்ட இடத்துல நபிகள் ஆயத்தை வச்சிருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கிற ஒருத்தர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய உடலை மீண்டும் தோண்டி எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து காட்டுறதுங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற்றால் மட்டுமே சாத்தியம். எல்லாருடைய அங்கீகாரத்தை பெறுவது முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டுட்டாரு, நெசமாக கொல்லப்பட்டாரா அல்லது தானாகவே இறந்து விட்டாரா என்பதை டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அடக்கம் செய்யப்பட்டு 4 நாளைக்கு பிறகு தோண்டி எடுக்கணும்னு அரசாங்கம் சொல்கிறது, பெத்த பிள்ளைங்க சம்மதிக்கிறாங்களா? அதுவே உன் மனசில் உறுத்தலை தரு, வேணாம் எங்கள் அப்பா அடக்கிறத அடக்கம் பண்ணிட்டோம், திரும்ப உடம்ப தோண்டி எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் விரும்பலை, எப்படியோ நடந்துட்டு போகட்டும்னு. சாதாரண நம்முடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் நம்ம ஊர்காரங்க விஷயத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி வரும் பொழுது நபிகள் நாயகத்துடைய உடலை தோண்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தால் அது சமுதாயத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால் அந்த காரியத்தை, அந்த பரீட்சையை நினைத்து கூட பார்க்க இயலாது. அதை விட மிகச்சிறந்த பரீட்சைகள் இருக்கிறது, வேண்டுமானால் அதை பரீட்சித்து பார்த்து அதை வைத்து உண்மை எது பொய் எது, குரான் சொல்லக்கூடிய செய்திகள் சரியா தவறா என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் முன் வருகிறோம் என்பதை சொல்லிக்கொள்கிறோம்.